Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்வீட் அண்ட் டேஸ்டான சாஃப்டான சாஃப்ட் பாதுஷா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் இதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் சிம்பிள் வருது பாருங்கள், இதில் டாப்பில் இருக்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த பாதுஷா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதுஷா வந்து நம்ம எந்த அளவுக்கு மாவு பக்குவம் வந்து கரெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக வரும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாதுஷாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் ஒரு கப் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வீட்டில் சமையல் சோடா வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. சில பேர் வந்து தயிர் சேர்த்து பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். ஒரு கப் மாவுக்கு கால் கப் அளவுக்கு அன்ஃப்ளேவர்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்தும் நம்ம பண்ணலாம். சில பேர் பார்த்திங்கன்னா பால் சேர்த்து பண்ணுவாங்க. டால்டா வந்து இப்போ நான் வந்து ஆயில் சேர்த்தேன் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டால்டா கூட நல்லா மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் சோடாவுக்கும் பேக்கிங் சோடாவும் சேர்க்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வராது, ஹார்டாக இருக்கும் பாதுஷா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த டோ வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் தயிர் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் புளிக்காத தயிர் சேர்த்து பண்ணணும். அப்படி இல்லை புளிச்சிருச்சு அப்படின்னா பாதுஷாவோட டேஸ்ட்டே மாறிடும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இந்த மாதிரி, அதாவது நீங்கள் அந்த பஞ்ச் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி நம்ம பெருவிரலால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுறதும் அன்ஃப்ளவர்ட் ஆயிலில் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். பாதுஷாவுக்கு எப்போவுமே ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாதுஷா வந்து மேலே கருகிடும், உள்ளே வந்து உங்களுக்கு வேகாமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் ஃப்ளேம் இருக்கணும், போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஃப்ளிப் பண்ணக்கூடாது. ஒரு 2 or 3 minutes அப்புறம் இந்த பாதுஷா எல்லாம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போடணும், இல்லைன்னா பாதுஷா வந்து உடஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதுஷா வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான், கொஞ்சம் அடியில் நல்லா குக் ஆன பிறகு தான் நம்ம ஃப்ளிப் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் வரும். பாதுஷா ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன், முடிஞ்சால் அதோடய லிங்க்கை வந்து நான் டேக் பண்ணுறேன், அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அந்த அடியிலெல்லாம் குக் ஆகியிருந்தது. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் வரும். நம்ம கடையில் வாங்குகிற பாதுஷா அது எப்படி இருக்குமோ அதே போலவே இருக்கும். நான் எடுத்த மைதா மாவு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 150 gram 200 gram அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் டிப் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சாஃப்ட் பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி கிளம்ஸியாக தான் இருக்கும். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி எடுப்பேன். சுகர் சிரப் வந்து உங்களுக்கு குலோப் ஜாமுனுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதை விட எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாதுஷாவில் ஊறி வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.